ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அண்ட்ராய்டு இன்ஜின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எப்படி கேம் இன்ஜின்னு என்ன கேம்ஸ்லாம் எப்படி உருவாக்குறாங்க, டாப் 3 கேம் இன்ஜின்ஸ் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒன்றும் வந்திருக்காது, இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படியே லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் நிறைய ஆப்ஸ் எல்லாம் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே நம்ம அபவுட் பேஜில் கொடுத்துருக்கேன், சேனலோட அபவுட் பேஜில் அங்கே போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வாங்க வீடியோ பண்ணுங்க. ஃபஸ்ட் எடுத்தோம்னா அண்ட்ராய்டு இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கோட செட்டப் பிளான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் போய்க்கோங்க, நான் பிரேவ் போய்க்கிறேன். ஸோ போனோன்னா பேஜ் வருது. ஸோ நான் இதுலேயும் நம்ம பேஜ்லேயும் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பேஜில் போய் பார்த்துக்குவாங்க. சும்மான சர்ச் பாரில் அன்றியல் இங்கே என்ன போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக வரும், இதான் அன்றியல் இன்ஜினோட லோகோ. அன்றியல் இன்ஜின் வந்து 5 ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வருஷத்தில், 4 இருக்குது. ஸோ நம்ம 4 டவுன்லோட் பண்ணிக்கலாம், 4 டைரெக்டாக 5 இது பண்ணிக்கலாம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஸோ அண்ட்ராய்டு இன்ஜினுக்கு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன், 8 GB ரேம் வேணும் கம்ப்யூட்டரில், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வேணும், AMD ரேடான் இருக்கணும், இல்லாட்டி என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு 120 GB SSD வேணும், இந்த ஆப் சாஃப்ட்வேர் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வேணும் உங்களோட அதில் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து ப்ராசஸர் i3க்கு மேலே இருக்கணும், இன்டெல்ல AMDல AMDக்கு மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4 GB ரேம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் இதில் பண்ண முடியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகும். இங்கே வந்து நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுங்க, இல்லை அண்ட்ராய்டு இன்ஜின் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை அண்ட்ராய்டு இன்ஜின் 5 பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அண்ட்ராய்டு இன்ஜினில் என்னன்றது பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கேம்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் இதில் பண்ணலாம், ஃபிலிம் டெலிவிஷன் எல்லாமே பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இதில் போட்டிருக்காங்க, நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் எனக்கு தெரியுமா, இதுதான் ஃபார்ட்நைட் கேம், இது இந்த அண்ட்ராய்டு இன்ஜினால் தான் பண்ணாங்க. விளையாடி பார்க்கலீங்கன்னா இதுலேயே விளையாடி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ அண்ட்ராய்டு இன்ஜினோட புது வெர்ஷன் 4.26. இந்த எபிக் கேம்ஸோட இது. ஸோ அண்ட்ராய்டு இன்ஜின் வந்து 90s டைம்லேயே இது பண்ணிட்டாங்க, 90s டைம்லேயே இது பண்ணிட்டாங்க. 2000ல அண்ட்ராய்டு இன்ஜின் 2 வந்துச்சு, 2004ல அண்ட்ராய்டு இன்ஜின் 3 வந்துச்சு, 2014ல தான் அண்ட்ராய்டு இன்ஜின் 4 வந்துச்சு. மற்றதெல்லாம் அண்ட்ராய்டு இன்ஜினோட ஓன் கோடிங் லாங்குவேஜ் வச்சு பண்ணாங்க, இது வந்து C++ இது பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணட்டுன்னு. ஸோ இந்த அண்ட்ராய்டு இன்ஜினை செஞ்சது வந்து எபிக் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் அண்ட்ராய்டு இன்ஜின் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அண்ட்ராய்டு இன்ஜின் 5 பற்றி இப்போ கற்றுக்கலாம்.
the first look at Unreal Engine 5. இது இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் அதை தான் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி, டெமோ மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் கொடுங்க, இங்கேயும் நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் போய் கூட நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ டவுன்லோட் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு இது வரும், ரெண்டு லைசன்சிங் ஆப்ஷன். நீங்கள் வந்து கிரியேட்டர் லைசன்ஸ் டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும், சும்மா லேர்ன் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பப்ளிஷிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணால் தான் அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏர்ன் பண்ணும்போது 5% ராயல்ட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் அதில் எதுவும் உங்களுக்கு பார்க்க, நீங்கள் எதுவும் பப்ளிஷ்லாம் பண்ணல லேர்ன் பண்ணீங்கன்னா இது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இது கிளிக் பண்ணிக்குவாங்க. ஸோ இதானே டவுன்லோட் பண்ணிக்குவாங்க இதை பெஸ்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஃபஸ்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்போம், நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். ஃபஸ்ட் இது வந்து எபிக் லான்ச்சர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, எபிக் லான்ச்சரில் போய் தான் நம்ம அன்ரியல் என்ஜின் டவுன்லோட் பண்ணோம். ஸோ எபிக் லான்ச்சர் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபைல் தான், ஒரு 50 KB வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் இன்ஸ்டாலர் மாதிரி. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு எப்பவும் போல் அங்கே செட்டப்பை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் இல்லைன்னு டவுன்லோட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றே டவுன்லோட் பண்ணுறேன். எப்பவும் போல் செட்டப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனவொன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஸோ இது அன்ரியல் என்ஜின்ங்கிறத நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ணால் தான் இங்கே ஷார்ட்கட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஆனது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இட் ஓப்பன் ஆனது நம்ம ப்ரௌசர் பேஜை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அப்படி ஏதாவது இந்த இடத்துல இன்ஸ்டால் அன்ரியல் என்ஜின் லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்கும், நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டதுனால இப்படி காமிக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லாகின் தான் கேட்கும். நீங்கள் ஏதாச்சும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கு இல்லை கூகுள் ஏதாச்சும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் வச்சு தான் லாகின் பண்ணேன். இல்லை அந்த ஃபோர்ட்நைட் கேம் இருக்குன்னா வேறு இருக்குன்னா அந்த ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க எபிக்லாம் இருக்குன்னு லான்ச்சர் பற்றி. ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸஸ் எல்லாமே வரும். ஸ்டோரில் வந்து உங்களுக்கு இந்த கேம்ஸ் ஃபோர்ட்நைட்டு ஃப்ரீ கேம்ஸு பெய்ட் கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைப்ரரியில் இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணி விளையாடுக்கலாம் ஃபோர்ட்நைட்லாம் கேம்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோமில் தான் இதெல்லாம் காமிக்கும் நியூஸஸ்லாம். ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் காமிக்கும் கேம்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் 3 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு, எபிக் கேம்ஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அது காமிக்கிருக்கோம். லைப்ரரியில் தான் நீங்கள் இது பண்ண கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் போய் நீங்கள் யாராச்சும் இன்வைட் பண்ணுறேன் இன்வைட் பண்ணிடலாம். அப்புறம் மெயின் அன்ரியல் என்ஜின் இதில் தான் நீங்கள் அன்ரியல் என்ஜின் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் பேஜில் லேர்ன் சும்மா அந்த நியூஸஸ்லாம் இருக்கும், நியூஸ் கேம் கிரியேட் பண்ணலாம். லேர்னில் வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸும் இருக்கும், அன்ரியல் என்ஜினோட டுட்டோரியல்ஸ். அப்புறம் மார்க்கெட் பிளேஸில் ஏதாச்சும் அசட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னா அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்கும், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காசு கட்டி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைப்ரரி இதை பாருங்க,
லைப்ரரியில் தான் நீங்கள் அன்றைக்கி ஆண்ட்ராய்டு இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டால் காமிக்க அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே மை ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு காமிக்குது. இங்கே வந்து ஏதாச்சும் இந்த அஸ்டெக்ட்ஸ் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கும் கிராம்பின் ப்ராஜெக்ட். அந்த ட்வின்னு இதில் வந்து ரொம்ப ட்ரையலர்லாம் இருக்கும். ஸோ பார்க்கறதுனா பார்க்கலாம். ப்ளகின் பண்ணிக்கிறதுலாம் பண்ணிக்கலாம். மெட்ரோமோல் லைப்ரரியில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இல்லை கிளிக் பண்ணி வரலீங்கன்னா இந்த ஆட்ஸ் பற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் பழைய வெர்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது அண்ட்ராய்டு இன்ஜின் 3 எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. 4 ஸ்டார்டிங் இந்த வெர்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ 2.26, இன்னைக்கு தான் 4.26.1 வந்துருக்குது. இன்னைக்கு தான் இந்த வருஷம் வந்துருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு கேன்சல் பண்ணிக்க. நீங்கள் நிறைய வருஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். லான்ச்னு கொடுத்தீங்கன்னா அண்ட்ராய்டு இன்ஜின் லான்ச் ஆகிடும். டவுன்லோட் பண்ண உடனே ஒன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே செட்டப் இங்கே காமிச்சிடும். அண்ட்ராய்டு இன்ஜின் அப்படின்னு இடத்துல காமிச்சிடும். ஸோ லான்ச் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ லான்ச் ஆகணும்னா அப்படி தான் காமிக்கும் அண்ட்ராய்டு லீடர்னு. ஸோ உங்களுக்கு இப்படி லான்ச் ஆகுது இன்ஸ்டாலிங்னு காமிக்கும். ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட இருந்தேன் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ பார்க்குற இப்படி பிளாங்க் ஆயிரும். பிளாங்க் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் செலக்ட் ஆர் கிரியேட் அ ப்ராடக்ட் அப்படின்னு ப்ராஜெக்ட்னு கேட்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து கேம்ஸ், ஃபிலிம், டெலிவிஷன், ஆர்கிடெக்சர், ஆட்டோமோட்டிவ், ப்ராடக்ட் டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக கேம்ஸ் தான். ஸோ கேம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெம்ப்ளேட் கேட்கும். பிளாங்காக விட்டுக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே ரெண்டு வகையான ஸ்கிரிப்ட் கோடிங் இது கேட்கும். ப்ளூ பிரிண்ட், C++. C++ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கோடிங் உட்காந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளூ பிரிண்ட்னா அதே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மூலியமாக இருக்கும். ப்ளூ பிரிண்ட்லேயே இருக்கணும். ஸ்டார்டர் கன்சென்ட் இருக்கட்டும். அதில் ஏதாச்சும் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற மாதிரி இதில் காமிக்கும். எதுக்கு டெவலப் பண்ணுறேன்னு கேட்கும். இது ஸ்டாப் என்ன குவாலிட்டி அப்படின்னு கேட்கும். நம்ம மேக்ஸிமம் குவாலிட்டியில் வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இங்கே நேம் கேட்கும். ஒயிட்டன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். மாற்றிக்கோங்க, அதே லொக்கேஷனில் இருக்காதிங்க. டீஃபால்ட் லொக்கேஷனில் நானும் மாற்றிக்கிட்டேன். கிரியேட்டர் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் இந்த நம்ம ப்ராஜெக்டோட நேமில் எடிட்டர் வந்துடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ 83% முடிஞ்சிருச்சு, 90% ஆயிருக்கு. லோட் ஆகட்டும். மூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் கேம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நாம் செஞ்சுருக்கோம். ஸோ இங்கே போய் நீங்கள் நின்றுட்டு இப்படி முடிஞ்சிட்டு கூட ஷூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸில் பப்ஜியில் ஆரம்பிச்சு கூட தூக்கலாம். ஷூட் பண்ணுறோம் நம்ம கேமில். ஷூட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எப்படி தெரிக்குது பாருங்க. ஸோ பேசிக் டெம்ப்ளேட் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் கீழே லேண்ட்ஸ்கேப் ஆட் பண்ணி இந்த கன்னுக்கு வேறு ஸ்கின் ஆட் பண்ணி வேறு டிசைன் ஆட் பண்ணி உங்கள் கேரக்டர் மாதிரி ஒன்று கொடுக்குற
கொடுத்து இந்த இடத்துலலாம் அந்த ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் வச்சு மல்டி பிளேயர் நிறைய பேர் இல்லாட்டி கிராஃபிக்ஸ் மாதிரி எனிமிஸ் மாதிரி இந்த ஏதாச்சும் அனிமல் வர மாதிரி இருக்குன்னு அதை ஷூட் பண்ற மாதிரி கூட ஷூட் பண்ணலாம், இல்ல மல்டி பிளேயரா பண்றதா கூட பண்ணலாம். பாரு இங்க இருந்து எங்க ஷூட் பண்றானு கரெக்டா அங்க போய் அடிக்குது பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெளியே வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.